குழந்தைகள் கிளினிக்கில் புகுந்து ரிசப்ஷனிஸ்டை கத்தியால் குத்தி உயிரை குடித்த இளைஞர், மகளை இழந்த துக்கத்தில் அவரது தாய் உள்ளிட்ட உறவினர்கள் கத்தி கதறி கண்ணீர் வடித்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியைச் சேர்ந்தவர் மணிவண்ணன். இவரது மகள் சத்யஸ்ரீ 60 அடி சாலையில் உள்ள டாக்டர் கைன்ஸ் என்ற தனியார் கிளினிக்கில் ரிசப்ஷனிஸ்டாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல் கிளினிக்கிற்கு வந்த சத்யஸ்ரீ தனது பணிகளை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த நரேந்திரன் என்ற இளைஞர் சத்யஸ்ரீயுடன் பேசிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. இருவரும் என்ன பேசினார்கள் என்று தெரியவில்லை, ஆனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது நரேந்திரன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சத்யஸ்ரீயின் கழுத்தில் குத்தினார். இதை அடுத்து தானும் அறுத்து கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். இதில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சத்யஸ்ரீயை அங்கிருந்தவர்கள் மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் செல்லும் வழியிலேயே சத்யஸ்ரீ உயிரிழந்தார். அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நரேந்திரனிடம் திருப்பூர் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நரேந்திரனும் சத்யஸ்ரீயும் காதலித்து வந்தார்களா, அல்லது சத்யஸ்ரீயை நரேந்திரன் ஒரு தலையாக காதலித்து அந்த காதலை சத்யஸ்ரீ ஏற்காததால் இளைஞர் கொலை செய்தாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையில் இறங்கி உள்ளனர். எதுவாக இருந்தாலும் முழுமையான விசாரணைக்கு பின்னரே உண்மை தெரிய வரும். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.